இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் விக்ரம். முந்தா நேத்து உலகம் ஃபுல்லாக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தை ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே விக்ரம் படம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கேன். மேலும் படத்துக்கு கிடைச்சிருக்க வரவேற்பை வச்சு பார்க்கும்போது விக்ரம் திரைப்படம் தமிழ் சினிமாவில் அதிகம் வசூல் செஞ்ச திரைப்படங்களில் ஒன்றா அமையும்னு சொல்லப்படுது. இந்நிலையில் விக்ரம் படத்தில் இப்போ அதிகமாக பேசப்படுறதே சூர்யாவோட ரோலக்ஸ் கதாபாத்திரம் தான். படத்தோட இறுதி நிமிடங்களில் வந்து ஒட்டுமொத்த படத்தையுமே தூக்கி நிறுத்திட்டாரு சூர்யா. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் காட்சியில் அசத்தி இருக்க சூர்யா அந்த காட்சியில் நடிக்கிறதுக்காக 1 ரூபா கூட சம்பளமே வாங்கலையான்.